இன்னுயிரே சமூகமே, ஜனவரி மாதம் 31 தேதி புனித ஜான் போஸ்கோவை தாய் திரு அவை அன்போடு நினைவு கூறுகின்றது. பட்டினியும் வறட்சியும் இவர் வீட்டு வாசலில் படுத்திருக்கின்ற நேரத்தில்தான் 16 தேதி கிபி 1815 புனித ஜான் போஸ்கோ பிறந்தார். தனது 2 வயதில் தந்தையை இழந்தாலும் சோழ கருகில் குறுத்து முளைத்து வருவது போல் குருவாக வேண்டும் என்பதே இளம் கருவாக இருக்கின்ற போதே கனவானது. ஏழை குடும்பத்தில் பிறந்த மகனுக்கு குருவாக ஆசை, ஆனால் வசதி இல்லை, படிக்க பணமும் இல்லை. தனது சகோதரனின் விருப்பத்திற்கு எதிராக திராட்சை தோட்டத்தில் வேலை பார்க்கும் கூலியானார் இந்த 12 வயது நிறைந்த போஸ்கோ. அருட்தந்தை ஜோசப் கபாசோ அப்போதே அவரை திரு அவையின் புனிதராகவே பார்த்தார். ஆதலால் 1835 குருமடத்தில் சேர்ந்து படிக்க உதவியதால் இவருடைய குருவாக வேண்டும் என்ற கனவானது 6 நனவானது. கிபி 1841 திருப்பீடத்தில் நின்றார் குருவாக. முதல் பணித்தல இடமான தொழிற்கூடம் நிறைந்த துரின் நகரம் இவருடைய பணி வாழ்வை தீர்மானித்து, அதோடு மட்டுமல்லாது அவருடைய கண்களிலே துரின் நகர ஏழை குழந்தைகளும் இளைஞர்களும் இவர் வாழ்வின் ஒளி விளக்கானார்கள். இளைஞர்களுக்காக தனது வாழ்வையும் தந்தார். காரணம் தெரியாமலே இந்த 12 வயது முதல் 18 வயது வரை சிறார்கள் சிறை கம்பிகளுக்கு பின்னால் தங்களது சிகை மறந்த வாழ்வை துளைத்து நின்றதால் அவ்வப்போது அலை பாய்ந்திடும் இவருடைய மனம் சிறைச்சாலை நோக்கி. அதனால் அடிக்கடி அடியெடுத்து நகரும் இடமுமானது அங்குள்ள சிறைச்சாலை நோக்கிய சாலையில் கைதியாக அல்ல, தனது கைகளுக்குள் வைத்து அழகு பார்க்க. சிறைச்சாலைக்கு சென்ற புனித போஸ்கோ சிறைச்சாலையில் இவர் சிறையானார். காரணம் பார்த்தார், பதறினார், பரிவு கொண்டார். ஆறறிவு கொண்ட மனிதர்களாகவே இவர்களை மீண்டுமாக சமுதாயத்தில் சமூக புரட்சி செய்தார். இவற்றையெல்லாம் செய்த மனிதருக்கு தனது வாழ்வை மறந்துவிட்டார். அதனால் 31 தேதி 1888 இறப்பு இவரை தழுவி கொண்டது. நமது இதயமெல்லாம் கனத்து நின்றது. தாய் திரு அவையோ இவர் செய்த பணியை பார்த்து தலை நிமிர்ந்து வணங்கியது. அதனால் கிபி 1929 பதினொன்றாம் பத்திநாதர் திருத்தந்தை இவரை வணக்கத்துக்குரியவராக தாய் திரு அவை பீடம் ஏற்றி அழகு பார்த்தார். ஏப்ரல் 1 கிபி 1934 ஆண்டவருடைய உயிர்ப்பு ஞாயிற்றுக்கிழமையில் புனிதரானார் இளைஞர்களின் தந்தையானார். கிபி 2002 திருத்தந்தை 2 அருள் சின்னப்பர் இவரை மேடையிலே வித்தை காட்டுபவர்களின் பாதுகாவலர் என்றார். ஏனென்றால் பல நாடகங்களை நடித்து காட்டி பல உள்ளங்களை கவர்ந்திழுத்ததா. எங்கள் அன்பு புனிதரே, இளம் சிறார்களின் மீது பாசமும் பரிவும் நேசமும் அன்பும் அளவிட முடியா அளவிற்கு அள்ளி தெளித்தவரே, மடி அடியெடுக்கின்றோம் திருநாளில். ஆமீன்.